व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्म निधये वासिष्ठाय नमो नमः। वसिष्ठरुடைய குலத்திலே தோன்றியவராம் வேதவியாசர் விஷ்ணுவுடைய அவதாரமாகவே கருதப்படுபவர். அவர் எழுதிய மகாபாரதம் 5வது வேதமாக போற்றப்படுகிறது. அதில் விதுரர் தர்மத்தை அனைத்தையும் திருதராஷ்டிரனுக்கு எடுத்துரைக்கிறார். அப்பகுதி விதுர நீதி என்று கொண்டாடப் பெறுகிறது. விதுர நீதியில் தற்போது நாம் ஆத்மாவை பற்றியும் மனதை பற்றியும் மனத்தைக் கொண்டு புலன்களை அடக்க வேண்டிய முறையை பற்றியும் பார்த்து வருகிறோம். என் புலன்கள் அடங்க மறுக்கின்றன என்று கூறலாம். ஆனால் அவற்றை யாரோ ஒருத்தர் அடக்க வேணும் என்னை எதிர்பார்த்து பிரயோஜனமில்லை, பயனில்லை. அதை நான் தான் அடக்க வேணும். ஆத்மாவுக்குத்தான் அறிவுண்டு. ஆத்மாவுக்கு இருக்கிற அறிவாலே அவன் மனத்தை இழுத்து பிடிக்க வேண்டும். மனம் இழுத்து பிடிக்கப்பட்டால், மனம் வசத்துக்கு வந்தால் புலன்கள் அத்தனையும் வசத்துக்கு வரும். அப்பதான் புலன்களுக்கு அவன் ஈஸ்வரனாகிறான், புலன்களை வென்றவனாகிறான். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்திகி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், ஷௌபம், ஷௌச்சம், ஸ்தைரியம், இந்திரிய நிகிரகா. கண்ணன் கீதையில் அழகா தெரிவிக்கிறார், ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிய வேண்டும், யாரும் பெரியோர்களை அவமரியாதை செய்யாமல் இருக்க வேண்டும், டம்பத்துக்காக தர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படி ஒன்னொன்னா கூறிக்கொண்டு வரும்போது புலனடக்கத்தை இறுதியாக கூறுகிறான். ஆழ்வார் பாசுரத்தில் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார், புலனைந்து மேயும் பொறியைந்தும் நீங்கி. நம்முடைய பொறியைந்து புலனைந்து, அதாவது ஓரொரு விஷயத்தை அனுபவிக்க வேணும்னு ஓரொரு புலனும் ஆசைப்படும். பார்ப்பதற்கு கண்ணுக்காசை, எதை பார்க்க வேணும்னு யோசிக்காது. ருசிப்பதற்கு நாவுக்காசை, எதை ருசிக்க வேணும்னு யோசிக்காது. யோசிக்க வேண்டியது கருவியார், மனம். மனம்தான் யோசிக்கணும். கண்ணுக்கு யோசிக்கிற சக்தி கிடையாது. அத போல காதுக்கும் யோசிக்கிற சக்தி கிடையாது. கேட்கிற சக்தி மட்டும்தான் அதுக்கு உண்டு. காது கேட்கும், செய்திய மனத்துக்கு கொடுத்து விடும். மனம்தான் சிந்திக்கும், மனம்தான் உறுதி எடுக்கும், மனம்தான் ஏங்கும், மனம்தான் கவலைப்படும், மனம்தான் ஏவும். இதித்தனையும் மனம் செய்கிறது. அப்போ என் மனத்தை கட்டுப்படுத்த முடியலே, மனம் தன்னடியாக தரிகட்டு ஓடுகிறது சொல்லி தப்பிச்சு விடலாமா? ஏன்னா கண்ணு காது மூக்கு இவை குற்றவாளிகள் அல்லான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கண்ணுக்கு பார்க்கத்தான் தெரியும், சிந்திக்க தெரியாது. சரியானதை பார்க்கலாமா தப்பானதை பார்க்கலாமான்னு கண்ணு முடிவெடுக்காது. அந்த முடிவை யார் எடுக்கணும்? சுவாமி, மனம் ஏவத்தானே கண் செய்கிறது. அப்ப மனம்தான் குற்றவாளி என்று சொல்லலாம். ஆனா அடுத்த நிலையில போய் பார்த்தா மனமும் குற்றவாளி அல்ல. என்ன, மனத்துக்கு சிந்திக்க தெரியும். சிந்திக்கும் கருவி மனமாக இருக்கிறதே தவிர மேற்கொண்டு மனத்துக்கு அறிவு கிடையாது சொல்லியோ. அப்ப அறிவிருப்பது ஆத்மாவுக்கு மட்டும்தான். கடைசியா இந்த மொத்த பொறுப்பும் யார் தலையில போய் விழுந்துடுறது? ஆத்மாவிடத்துல தான் நிற்கும். அப்ப மனமோ புலன்களோ அல்லது நம்முடைய புத்தியோ அல்லது அறிவோ இதித்தனி யாரை சேர்ந்தவை? ஆத்மாவை சேர்ந்தவை. இப்ப ஆத்மாவுக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு என்ன? அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறார். மனத்தையும் அறிவையும் புலன்களையும் கொண்டு ஆத்மாவை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து மனம் போனபடிக்கு புலன் போனபடிக்கு ஆத்மா சென்று விட்டால் அவன் உருப்படப் போவதில்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற செய்தி. ஆத்மாவுக்கு கருவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மனம் ஒரு கருவி, அறிவு ஒரு கருவி, புலன்கள் கருவிகள். இதை கையில் அவன் வைத்துக் கொள்ள வேண்டும். மனத்தையும் புத்தியையும் இந்திரியங்களையும் கொண்டு அவற்றை நன்கு வசத்துக்கு கொண்டு வந்து அதனால் தன்னை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை பத்தின உண்மை அறிவு ஏற்பட வேண்டும். அடுத்தபடியாக பரமாத்மாவை பத்தின உண்மை அறிவு ஏற்பட வேண்டும். இப்படி இருந்துட்டா நமக்கு நாமே நண்பர்களா வாழ்வோம். ஆனா அப்படி இல்லாமல் புனல்கள் கண்டடத்துல மேய்ந்து மனது அடங்காமல் போய் புத்தி தரிகட்டு ஓடி இப்படி நடந்துட்டால் கிழிய ஒரு நாள் பார்த்தோம் இல்லையோ, ஒரு தேர், தேர்ல தேரோட்டி, தேருக்கு தலைவன், தேர்ல குதிரைகள், தேரோட்டி கையிலே கடிவாளம் இருக்கு. கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிருந்தா குதிரை ஒழுங்கா ஓடும். கடிவாளத்தை விட்டுட்டோம், குதிரையும் தரிகட்டு ஓடும். கடிவாளம் குதிரை முதுகுல போடும். நாமும் தடைசியில கொடை சாஞ்சு போய் தேரோட கீழே சாஞ்சிருவோம். இதுதானே நடக்கும். அதைத்தான் இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். ஆத்மனா ஆத்மானம் அன்விச்சேது அன்விச்சேது மனோ புத்தி இந்திரியைர் யதைஹி ஆத்மா ஹேவ ஆத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹா. இந்த ஸ்லோகம் பல இடங்கள்ல வெவ்வேறு ரூபத்துல வந்திருக்கு. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹா. நம்ம மனமேதான் நமக்கு நெருங்கின உறவுக்காரர், நம்ம மனமேதான் நமக்கு பகைவன். ஒத்தரே பகைவனாவும் இருப்பார், ஒத்தனே உறவுக்காரனாவும் இருப்பார், நண்பனாவும் இருக்கார் பகைவனாவும் இருக்கார்னா நாட் பாசிபிள். அப்படி நமக்கு தோன்றது இல்லையோ, பாசிபிள். அதே மனசுதான். அந்த மனசு நல்லது மண்ணும் மனசு தீயது மண்ணும் ஒரே சக்கர பொங்கல். ரொம்ப நன்னா இருக்கு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு சக்கர வியாதி இருக்கிறவருக்கு அதுவே விஷமா போடுறது. சக்கர பொங்கல்ங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒத்து போயிடுமா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் இல்லையோ. அதை போல ஒரே மனசுதான், அது ஒருத்தருக்கே நண்பனாவும் இருக்கு பகைவனாவும் இருக்கு. அது எப்படி சுவாமி பாசிபிள்? ஒன்னும் இவருக்கு நண்பனா இருக்கட்டும் இவருக்கு பகைவனா இருக்கட்டும், ஒருத்தருக்கே நண்பனாவும் இருக்குமா ஒருத்தனுக்கே பகைவனாவும் இருக்குமான்னா இருக்கே. என மனத்துக்கு ரெண்டு விதமான தன்மைகள் உள்ளன. ஒன்று பற்றுள்ள மனம், மற்றொன்று பற்றற்ற மனம். பற்றுள்ள மனமாக இருந்தால் நமக்கு பகைவன், பற்றற்ற மனமாக இருந்தால் நமக்கு நண்பன். பற்றற்ற மனத்தை கொண்டு, பற்றற்ற புலன்களை கொண்டு, பற்றற்ற அறிவை கொண்டு ஆத்மாவையே நினைக்க வேண்டும், ஆத்மாவை பத்தி சிந்திக்க வேண்டும். ஆத்மா எவ்வளவு உயர்ந்தவர்னு புரிஞ்சுக்கணும். நாம ஒத்தரும் எவ்வளவு வசந்ததா தெரியுமா? அதை நாம தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நான் ரொம்ப ஏழை, படிக்காதவன், எனக்கு ஒன்னும் புத்தி சரியா கிடையாது என்ன நினைக்கிற மொழியோ. இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற உடலை பத்தினது. இப்ப நிகழ்ச்சியை நீங்க எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கலாம். நம்மள எத்தனையோ பேர் மட்டம் தட்டிருப்பா, எத்தனையோ பேர் கேலி பண்ணி பேசியிருப்பா. ஒத்தரும் புரியாம பேசுறான்னு அர்த்தம். நம்முடைய வெளி உருவத்தை மட்டும் பார்த்துவிட்டு இவர் குள்ளமானவர், இவர் கல்யாணமாகாதவர், இவர் வேலை கிடைக்காதவர், இவர் படிப்பறிவில்லாதவர், இவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், இவருக்கு பேசவே தெரியாது, அசடு, வாயால கட்டுப்படுவார், வேலை செய்ய தெரியாது, எத்தனையோ ஏச்சு பேச்சுக்கள். இது ஒன்னொன்னையும் நாம பெற்றிருக்கிறோம் இல்லையோ. ஆனா இந்த எந்த சொல்லம்புகளும் ஆத்மாவை பாதிக்காது. இத முதல்ல நாம அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். பல பேரிடத்துல பேச நீங்க பாட்டு பக்தர்களா இருங்களேன், என்னத்துக்கு இப்ப இதை பத்தி எல்லாம் கவலை என்ன சுவாமி? பியர் பிரஷர் தாங்காதுன்னுவா. பியர் பிரஷர்னா குடும்பத்துல சுத்தி இருக்கிறவா வேணும்னு கேலி பண்றாளோ இல்லையோ, அவ எல்லாரும் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. நாம திரும்ப திரும்ப உடலை பத்தியே நினைத்து கொண்டிருந்தால் இந்த கேலியும் ஏச்சு பேச்சும் மன வருத்தமும் டிப்ரெஷனும் மன அழுத்தமும் தான் மிஞ்சும். இது எதுவுமே நாம் அல்ல. நாம் பரமபக்தனான ஜீவாத்மா. நாம ஒத்தரும் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா பணக்காரனும் இல்லை ஏழும் இல்லை, எல்லா ஆத்மாவும் பணக்காரன் தான். பக்தி இருந்துடுத்து மொத்த பேரும் பணக்காரன். பெருமானை பத்தின அறிவு இருந்துடுத்து மொத்த பேருமே பணக்காரன். அந்த பணத்துக்கு பொறாமையே கிடையாது. அந்த பணத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒத்து வரமாட்டா. அந்த பணத்தை திருடின்னு போறதுக்கு வரவே மாட்டா. அந்த பணத்தை நான் எத்தனை பேரிடத்துல கொடுத்தாலும் என்கிட்ட இருக்கிறது பணம் குறையவே குறையாது, ப்ரொவைடட் அந்த ஐஸ்வர்யம் அந்த தனம் ஞானமாக இருந்தால், பக்தியாக இருந்தால். அதனாலதான் இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்முடைய அறிவை கொண்டு, நம் மனத்தை கொண்டு, நம் புலன்களை கொண்டு யாரு தன் பற்றற்ற தன்மையை வளர்த்து கொண்டு ஆத்மாவை நினைக்க பழகி கொள்ளுகிறானோ, ஆத்மாவுக்கு உள்ளே உரையும் பரமாத்மாவை நினைக்க பழகி கொள்ளுகிறானோ அவனுக்கு இந்த ஏச்சு பேச்செல்லாம் ஒன்னா படவே படாது. பல பேர் வந்து கேட்பா, எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு சுவாமி, அந்த கஷ்டமா இருக்கு சுவாமி, இது தேர்ந்து போடுமா அது தேர்ந்து போடுமா, பாருங்க என்னுடைய ஓரகத்து இப்படி பேசுறா, என்னுடைய நாத்தனார் இப்படி பேசுறா, என்னுடைய மாமியார் இப்படி பேசுறா, என்னுடைய மாட்டு பொண்ணு இப்படி பேசுறா. வாஸ்தவம் தான், அவரவர்களுக்கு வாய் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்க போறா. யார் வாயையும் போய் நாம அடைச்சிட்டு இருக்க முடியாது. அப்படியே நம்ம தேசத்துல மட்டும் 110 கோடி வாய் இருக்கு. போ மேலும் ஒரே மாதிரி பேசினா 110 கோடி வாய். நேத்திக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி மாத்தி பேசுறாலும் இல்லையோ, அப்ப 220 கோடி வாய். ஒரு ஒரு நாளும் மாத்தி பேசினா எத்தனை கோடி வாயோ. அதனால நம்மால இது எல்லாத்தையும் அடைச்சிருக்க முடியாது. நான் தான் என்ன மாத்திக்க முடியும். எனக்கு கொசு கடிக்கிறது என்ன, ஊர்ல இருக்கிற கொசுவெல்லாம் ஒழிச்சுறதுக்கு என்னால முடியுமா? வேணும்னா நான் கொசுவலை போட்டு உள்ள படுத்துக்கலாம். என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், என்ன பாதுகாத்துக்க முடியுமே தவிர ஊரை திருத்துவதற்கு நம்மால் இயலாது. நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? இப்ப நாம் என்ன மகான்களா? நம்ம பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டா உடனே காட்டுக்கு போய் நான் தபஸ் பண்ணிட போறேன், அதுவும் நம்மால் முடியாது. ஒண்ணுதான் பாசிபிள். இப்போ என்னன்னா, இவர்கள்லாம் அம்பு விட்டுட்டே இருக்காளோ இல்லையோ, நாம அந்த பிளேன்ல இருந்தா தானே, நாம அதுக்கு ஈக்குவலா இருந்தா தானே. ஒருத்தர் என்ன இடிச்சுட்டே இருக்கார், நான் அவரு நானும் எதிரும்புதிரும் வந்தா தானே அவர் இடிப்பார். அவர் இப்படி வந்துட்டு கழிச்சே நான் வேற வழியா போயிட்டேன்னா அவர் என்னை இடிக்கவே முடியாது இல்லையோ. அவர் இடிக்கிறதா நினைச்சுன்னு சந்தோஷப்பட்டு போட்டோம், ஆனா நான் அந்த இடியில இல்லவே இல்லை. இப்ப பிளேன்லாம் ஆகாசத்துல பறக்கிறது, பூமியிலயா இருந்தா ரெட் லைட் எரியும், கிரீன் லைட் எரியும், ஆம்பர் லைட் எரியும், போறோம் சிக்னல் நிக்கிறோம் போறோம். ஆகாசத்திலேயும் அதெல்லாம் வரல, அவ்வளவு டிராபிக் ஜாம் எல்லாம் என்ன ஆகலையோ இல்லையோ. ஆனா ஆகாசத்திலேயே டிராபிக் உண்டு. எப்படி உண்டுன்னா, இந்த உயரத்துல இந்த பிளேன் பறக்கும், எது தாப்புல இன்னொரு பிளேன் வருதா வேற உயரத்துல அது பறந்தே போடும். சின்ன பிளேனா இருந்தா கீழே உயரும், பெரிய பிளேனா இருந்தா மேல போடும். ஓஹோன்னு ஒரே மேக கூட்டங்கள் இருக்கா, உடனே பைலட் என்ன பண்ணுவார், ஒரு அழுத்த அழுத்தி ஒண்ணு மேகத்துக்கு கீழே போடுவார், இல்ல மேகத்துக்கு மேல போடுவார், இல்லன்னா மேகத்துக்குள்ள போய் தட தட தடன்னு ஆட ஆரம்பிக்கும் இல்லையோ. வேற வழி இல்லைன்னா தான் மேகத்துக்குள்ளேயே போவார். ஆகையால் இப்போ ஒருத்தர் நம்மள ரொம்ப திட்டத்துக்கு வராருன்னு சொன்னா அவரோட ரேஞ்சில நம்ம இருந்தாத்தானே இந்த ஆபத்து. ஒன்னும் அடியேன்னு சொல்லி கீழே போடணும், இல்ல இவர் என்ன நம்மள வையறது, நமக்கு ஆத்மாவை பத்தி தெரியுமே நம்ம மேல போடணும். அப்ப இது கீழையோ மேலையோ போயிட்டோம்னால் இவர்களுடைய சொற்கள் நம்ம தாக்க போறதே கிடையாது. முதல்ல தொடங்கறச்சே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனா போக போக இதுதான் இனிக்கும். வாழ்க்கை நமக்கு இனிக்கணும். புறத்தியார் பத்தி என்ன சொன்னாலும் நாம கவலைப்படாது இருக்கணும்னால், இத்தனைக்கு அத்தனை பேர் கவலைப்படுறா தெரியுமா, கவலைப்படுறவாள்லாம் ஒண்ணு கஷ்டமே பட்டு இருக்கல, ஆனாலும் இப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டாலே அது நடந்தது இது நடந்ததே எவ்வளவு மன அழுத்தம் ஒன்னொன்னுத்துக்கும். பல பேர் 60-70 வயசு ஆனப்புறம் கூட இன்னும் பகவத் சிந்தனத்தை வளர்த்து கொள்ளாமல் குடும்ப சிந்தனத்தையே உழன்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்ப சிந்தனை இவாளவா தேவையா கூட கருதல. எனக்கு 70 வயசா இருக்கும், என்னமோ நான் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பமே ஓடுறதா நினைச்சுட்டு இருப்பேன், ஒன்னொன்னுத்துக்கும் குறுக்க போய் நான் சஜஷன் கொடுத்துட்டே இருப்பேன். அவ அதை வேண்டவே வேண்டாங்கிறா. இவர் சஜஷனை யார் கேட்டா? இவர் 10ஆம் வயசுல இவர் 1947 ஆரம்பிக்க போறார். நாங்கள்லாம் புது மோகத்துல இருக்கிறவா, ரொம்ப வேகமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்க சஜஷனே வேண்டான்னு வா. அப்படியும் நீ எப்ப வரேன்னு காத்துட்டு இருக்கிற கண்ணன் இடத்துல இவர் போக மாட்டார். நீ வரவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க முடியோ. யாது காரணம்? நம் புலனுக்கும் மனத்துக்கும் புத்திக்கும் இதுவே உழண்டு இருக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும். அந்த உழலுதலுக்கு போகாமல் ஆத்மா பற்றை அறுத்து கொண்டு மனம் பற்றை அறுத்த ஆத்மாவிடத்தில் ஈடுபட்டு கொடுத்தனால், ஆத்மா பரமாத்மாவிடத்தில் ஈடுபட்டு கொடுத்தனா அதுதான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அவனவன் அனுபவித்து பார்த்தால் தான் தெரியுமே தவிர, இப்ப ஒண்ணு சொல்ல மாட்டாளா, ஒரு கோடு போட்டிருக்கோம் அதை அழிக்க கூடாது சுவாமி, ஆனா அந்த கோட்டை சின்னதாக்கணும்னா அதை விட பெரிய கோடு போட்டுவிட வேண்டிதான். அதே போலத்தான் இதுவும். ஊர்க்காரா சொல்றதெல்லாம் எனக்கு கட்டமா இருக்கே, அதுக்குன்னு ஊர்வாயனை அடைக்க முடியாது. என்ன ஒரே வழி என்ன தெரியுமோ, இவா நம்மள இடிச்சுட்டே இருக்கா, நம்மள வச்சுட்டே இருக்கா, திட்டே இருக்காளோ இல்லையோ, இந்த சின்ன கோடுன்னு வச்சுங்க, இதை விட ரொம்ப பெரிய கோடு போட்டுன்னு பெருமான பத்தியே நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அது இதை மறக்கடித்து விடும். இது சிறு குற்றம், இது ஒரு பொருட்டாவே நமக்கு தோணவே தோணாது. இதை விட பெருசு இருந்தா தானே, எங்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப பெருசா இருக்கும். என் சம்பாத்தியமே ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு வச்சுங்க, அப்ப 10 ரூபா தொலைச்சா பெருசுதான். என் சம்பாத்தியம் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாயா இருந்தா 10 ரூபா போனதான் ரொம்ப தேடக்கூட மாட்டேன், ஒரு நிமிஷம் பாப்பேன், இல்லைன்னா இல்லை. அப்போ எங்கிட்ட இன்னும் அதிகப்படியான சொத்து இருந்துடுத்துன்னா இந்த இழப்பு இழப்பாகவே தோன்றாதோ இல்லையோ. பெருமான்கிற சொத்து நம்ம இடத்துல இருந்துடுத்து, ஆத்மாங்கிற சொத்து நம்ம இடத்துல இருந்துடுத்துன்னா இந்த விஷவு ஒன்றாக படாது. இதுதான் புலன்களை அடக்க வழி, இதுதான் புத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு வழி, இதுதான் மனத்தை இழுத்து பிடிக்கிறதுக்கு வழி. இதை சொல்றார், ஆத்மனாத்மானம் அன்பிச்சேது, நல்ல பற்றற்ற மனத்தாலே ஆத்மாவை தேடு. மனோபுத்தி இந்திரியை யதைகி, நம்முடைய மனம் அறிவு புலன்கள் இவற்றை வசப்படுத்தி கொண்டு ஆத்மாவை தேடு. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து, ஆத்மைவ ரிபுராத்மனஹ, ஆத்மாவே நமக்கு பகைவன், ஆத்மாவே நமக்கு பந்து. பற்றுள்ளவனா இல்லையா அப்படிங்கறத நாம இன்னைக்கு பாத்துட்டோமா. நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது ஆத்மா எவ்வளவு உயர்ந்தவன், பரமாத்மாவுக்கு சமமானவன். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்மா ஏதோ சாதாரண, நான் என்ன சுவாமி ஏழை பாழை குள்ளமானவன் கருப்பானவன் படிக்காதவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. இது ஒண்ணுமே இல்லை. பெருமான் நம்மாழ்வாரை கூட்டு ஆத்மா எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றேன் கேட்டுக்கும் என்று பெரிய உபன்யாசம் என்றார். நாமும் கேட்டுக்கொள்வோம், நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள்ங்கிறத புரிந்து கொள்வோம்.